வணக்கம். நம்மளுடைய புதிய ஆன்மீகம் தமிழ் வைட்டி சேனலுக்குள்ளே உங்கள் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே ஆனந்தம். நம்ம எல்லாருமே சேர்ந்து புதிய பயணத்தில் பயணிக்கலாம், இறைவனோட பரிபூரண ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கலாம். இறைவனின் முழு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லோரும் நல்லா இருக்கலாம். வீடு அப்படின்னா எல்லோருக்கும் அது ஒரு கோயிலாகத்தான் இருக்கும். எவ்வளவுதான் பிரச்சனை, கஷ்டங்கள், சூழ்நிலைகளோட நம்ம வெளியில் பயணம் செஞ்சுக்கிட்டு வந்தாலும் கடைசியாக நம்ம வந்து சேர வேண்டிய இடம் நம்ம வீடு. எவ்வளவுதான் கஷ்டத்தோடு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஒரு விதமான மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்கும் அந்த உன்னதமான இடம்தான் நம்மளுடைய வீடு அப்படின்னே சொல்லுவோம். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வீட்டில் இந்த 10 பொருட்கள் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அலட்சியமாக இருந்துடாதீங்க. இந்த 10 பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய ஆபத்தை தான் நமக்கு உண்டு பண்ணும். பண கஷ்டம் தீரவே தீராது, செல்வ செழிப்பு பெருகவே பெருகாது. அதனால் கண்டிப்பாக இந்த 10 பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அதை நம்ம வீட்டிலிருந்து வெளியேற்றி விடலாம். நம்ம வீடு சுபிக்ஷம் மிகுந்த வீடாக மாறிவிடும், செல்வ செழிப்பு நிறைந்த வீடாக மாறிவிடும். மகாலட்சுமி கடைக்கன் பார்வை நம் வீட்டில் விழும் அந்த வாய்ப்பை நாம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா வீட்டு நிலைவாசல். அந்த நிலைவாசல் தான் நம்ம குலதெய்வமும் மகாலட்சுமியும் குடியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி நாம் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாக நாம் கலட்டும் ஒரு பொருள் பார்த்தோன்னா செருப்பு. அப்படி பிஞ்சு போன செருப்பு, அதுக்கப்புறம் அந்த செருப்பை யூஸ் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் செருப்பு பல பேர் பல வீட்டில் தேவைப்படும் பொழுது உபயோகமாக இருக்கும் அப்படின்னே நினச்சிக்கிட்டு ஒரு 10 பிஞ்சு போன செருப்பை சேர்த்து வச்சுருப்போம். அப்படி பீந்து போன செருப்புகளை முற்றிலுமாக நம்ம வீட்டிலிருந்து அகற்றிவிட வேண்டும். அந்த பீந்து போன செருப்பு நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்மளே துர்தேவதைகளையும் தரித்திரத்தையும் வா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு செய்கையை நாமே வரவேற்கிறதுக்கு சமமாக விடும். அடுத்தது வீட்டுக்குள்ளே வந்தோன்னா வீட்டை சுத்தமாக நம்ம வச்சிருக்கிறதுக்கான முதல் முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா துடைப்பம். அப்படி நம்ம வீட்டில் இருக்க துடைப்பம் தேஞ்சி அதை விட அது தேயிறதுக்கு முடியவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் சில பேர் துடைப்பத்தை அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. எவ்வளவோ பணம் செலவு பண்ணுறோம், ஆனால் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள உதவும் அந்த துடைப்பத்தை முடிந்தளவு அது தேய்வதற்கு முன்பாகவே மாற்றிவிடுவது ரொம்பவே நல்லது. அப்படி தேய்ந்து போன துடைப்பம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை தூர எரிந்துவிட்டு புது துடைப்பத்தை வாங்கி நம்ம வீட்டில் அதை வைத்து கொள்ள வேண்டும். இப்போது நம்ம வீட்டில் இருக்க பீந்து போன செருப்பை தூக்கி போட்டாச்சு, அடுத்தது தேய்ந்து போன துடைப்பத்தையும் தூக்கி போட்டாச்சு. இப்போது மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தூக்கி போட வேண்டிய அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தோன்னா கடிகாரம். ரொம்ப நாளாகவே கடிகாரம் ஒன்று பேட்டரி தீந்து போன நிலையில் அப்படியே மாட்டி இருக்கும். அதை தூக்கி போட மனசு இல்லாமல் பேட்டரி வாங்கி போடுறதுக்கு டைமும் இல்லாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும் கடிகாரம். அந்த கடிகாரத்தை எடுத்து நன்றாக துடைத்து முடிந்தால் புது பேட்டரி வாங்கி போட்டுடலாம். முடியவில்லை என்றால் அந்த கடிகாரத்தை வீட்டிலிருந்து தூர எரிந்துவிட்டு புது கடிகாரத்தை வாங்கி மாற்றிவிடலாம். இப்படி செய்வதால் நம் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக வரும். அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் துவைக்க வேண்டிய துணி அங்கும் இங்கும் அலங்கோலமாக கிடக்கும். அப்படி மறந்தும் கூட துவைக்க வேண்டிய துணி அங்கும் இங்கும் கிடப்பதை முற்றிலுமாக தவிர்த்துருங்க. துவைக்க வேண்டிய துணியை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இடத்தில் சேர வைத்து அதையும் அப்போதைக்கு அப்போது துவைத்து நன்றாக மடித்து அலமாரியில் வச்சிடணும். துணி வீட்டில் அங்கும் இங்கும் சிதறி கிடந்ததுன்னா நிச்சயமாக பண கஷ்டம் தீரவே தீராது. அடுத்த பொருள் நம்ம வீட்டில் மிக முக்கியமான பொருள் லைட்டு. சில லைட்டு ஃப்யூஸ் போயிருக்கும், அந்த லைட்டை எடுத்து குப்பை தொட்டியில் போடுறதுக்கு கூட டைம் இல்லாமல் பல பேர் இருப்போம். புது லைட் வாங்கி மாட்டியிருப்போம், ஆனால் அந்த ஃப்யூஸ் போன லைட்டை எடுக்கக்கூட டைம் இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஃப்யூஸ் போன லைட்டை எடுத்து தூர வீசி விட்டோன்னா நம்ம வீடு பண கஷ்டம் இல்லாத வீடாக மாறிவிடும். அடுத்த முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா மேட், கால்மிதி. கால்மிதி இன்னும் கிழியறதுக்கு வேற இடமே இல்லாத அளவு அந்த அளவுக்கு கிழிந்து
கந்தலாகி துணியாக இருக்கும். அதை தூக்கி போட மனமே இல்லாமல் அதை மீண்டும் துவைத்து துவைத்து மீண்டும் கந்தலான துணியை மீண்டும் கந்தலாக்கிக்கிட்டே இருப்போம். அப்படி கிழிந்து போன கால்மிதி நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக தூர எறிந்து விட்டு புது கால்மிதி வாங்கி போடலாம். இப்படி செய்வதால் நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்தே இருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம வீட்டில் சுவரில் நம்மளுடைய கல்யாண ஆல்பம், கல்யாண ஃபோட்டோ, இல்லைனா ஃபேமிலி ஃபோட்டோ, இல்லைனா குழந்தைங்களோட ஃபோட்டோ அப்படின்னு ஃப்ரேம் பண்ணி மாற்றியிருப்போம். அந்த ஃபோட்டோவை என்னைக்கு மாட்டினோமோ அந்த ஃபோட்டோ அப்படியே தான் இருக்கும். அதில் தூசி தட்டுறதோ எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். ஒட்டடை அடைஞ்சு போய் பார்க்குறதுக்கே ரொம்பவே மோசமாக இருக்கும். அந்த ஃபோட்டோவை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு மீண்டும் அழகாக துடைத்து அந்த வீட்டில் அதை மாட்டிடணும். இப்படி செய்வதன் மூலமாக நம்ம வீடு எப்பொழுதுமே மங்களகரமாகவே இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இந்த குறிப்பிட்ட 10 பொருட்களை கண்டிப்பாக நம் வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டு நம் வீடு மகாலட்சுமி நிறைந்த வீடாக மாற்றிக்கொள்ளலாம். பண கஷ்டம் இல்லாத வீடாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளலாம். மகாலட்சுமி கடாட்சத்தோடு வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி சேனலை நீங்கள் ரொம்பவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்களுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி.